மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைய தினம் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே பதிலளித்து பேசிய உரை என்பது எங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருகிறது. தமிழக அரசு கவர்னருக்கு நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம், கவர்னர் முடிவெடுத்த பிறகு விடுதலை செய்கிறோம் என்று சொல்கிறார். இந்த கவர்னரிடம் எந்த விடையும் கிடைக்காது என்பது முதல்வருக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். அரசே விடுதலை செய்யாவிட்டாலும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வாறு பேரறிவாளன் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 தமிழர்கள் விடுதலையானார்களோ அதே வழியில் இவர்களை விடுவிக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய வாதம். தயவு செய்து இந்த விஷயத்தில் அரசியல் தேர்தல் இவற்றையெல்லாம் பார்க்காமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மனசாட்சியை திறந்து மனிதாபிமானத்தோடு கனிவான உள்ளத்தோடு உரிய முடிவை விரைந்து எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் இவர்களே மதக்கலவரத்தை உருவாக்க துணை போகிறார்கள் என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசுடைய வழக்கறிஞர்கள் வாதாடியது, அவருடைய ஜாமீனுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்ததை நாங்கள் அனைவரும் நிராகரிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். இது தொடர்பான அடுத்த கட்ட போராட்டம் தமிழக அரசு உரிய முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் திருச்சி மத்திய சிறையை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை அறிவிப்போம். அனைத்து ஜனநாயக சக்திகளும் அதில் பங்கேற்பார்கள். 20 ஆண்டுகளை கடந்து தமிழக சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆயுள் சிறைவாசிகளை சாதி மத வடக்கு பேதமின்றி தமிழக அரசு கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மனிதாபிமான அடிப்படையில் முன்விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனிதநேய ஜனநாயக கட்சியும் எங்களோடு இங்கே கரம் கொடுத்திருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் இன்ன பலரும் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். எங்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அதிமுக உள்ளிட்ட ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் உள்ளிட்ட எல்லோரும் இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தபோது ஒத்த கருத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்ற மனநிறைவு மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கோரிக்கையை ஆதரித்ததற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைய தினம் இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்திலே பதிலளித்து பேசிய உரை என்பது எங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருகிறது. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர் விவகாரத்தில் எத்தகைய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அத்தகைய நடைமுறைகளை தமிழக அரசு இவர்கள் விவகாரத்திலும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு கவர்னருக்கு நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம், கவர்னர் முடிவெடுத்த பிறகு விடுதலை செய்கிறோம் என்று சொல்கிறார். இந்த கவர்னரிடம் எந்த விடையும் கிடைக்காது என்பது முதல்வருக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அனுப்பி வைத்திருக்கிற 22 மசோதாக்களுக்கு இந்த கவர்னர் எந்த பதிலும் சொல்லவில்லை. எனவே தான் நீங்கள் 161வது பிரிவில் அமைச்சரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. இதற்கு மோடியுடைய ஒப்புதலோ ஒன்றிய அரசுடைய ஒப்புதலோ கவர்னருடைய ஒப்புதலோ தேவையில்லை. நீங்கள் நிறைவேற்றுங்க, கவர்னருக்கு அனுப்புங்க, கவர்னர் முடிவெடுக்க மாட்டார். ஆனால் இதை சம்பந்தப்பட்டவர்களும் எங்களை போன்ற சமூக செயல்பாட்டாளர்களும் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று அரசே விடுதலை செய்யாவிட்டாலும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வாறு பேரறிவாளன் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 தமிழர்கள் விடுதலையானார்களோ அதே வழியில் இவர்களை விடுவிக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய வாதம். தயவு செய்து இந்த விஷயத்தில் அரசியல் தேர்தல் இவற்றையெல்லாம் பார்க்காமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மனசாட்சியை திறந்து மனிதாபிமானத்தோடு கனிவான உள்ளத்தோடு உரிய முடிவை விரைந்து எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தினம் முதல்வர் அவர்கள் அளித்த பதிலில் எங்களுக்கு திருப்தி இல்லை என்ற காரணத்தினால் இன்று தமிழ்நாடு சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தை முற்றுகையிடுகின்றோம். இவருடைய விடுதலைக்கு இப்போது எது தடையாக இருக்கிறேன் என்று சொன்னால் மாண்புமிகு அண்ணன் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு 15/11/2021 அன்று பயங்கரவாதம் மற்றும் மதக்கலவரத்தில் தொடர்புடையவர்களுக்கு முன்விடுதலை என்று இல்லை என்று அரசாணையை திருத்தியிருக்கிறார். அந்த திருத்தப்பட்ட அரசாணையினால் தான் இவர்களை விடுதலைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் போட்ட அந்த அரசாணையை திருத்தி இவருடைய விடுதலைக்கு வழி செய்யுங்கள். தருமபுரி பேருந்து வடக்கில் எரிப்பு வடக்கில் கைதானவர்களை அதிமுக ஆட்சியிலே முன்விடுதலை செய்தார்கள். மதுரையிலே தோழி லீலாவதி அவர்களுடைய படுகொலை வடக்கில் திமுக ஆட்சியிலே அந்த படுகொலை வழக்கில் தொடர்புண்டு சிறைவாசத்தை அனுபவித்தவர்கள் முன்விடுதலை செய்யப்பட்டார்கள். மகாத்மா காந்தி அவருடைய படுகொலையில் கோட்சேயுடைய தம்பி கோபால் கோட்சே முன்விடுதலை செய்யப்பட்டார். சிஆர்பிஎஃப் இராணுவ வீரர் படை வீரர்களையும் காவல்துறையினரையும் சுட்டுக் கொன்ற பூலான் தேவிக்கு உத்தரப்பிரதேச அரசு முன்விடுதலை கொடுத்தது. அவர் நாடாளுமன்றத்துக்கு பின்னாளில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் மேற்கு வங்கத்திலும் காவல்துறையினரை கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைத்தண்டனை அனுபவித்த நக்சல்பார் இயக்கத்தவர்கள் அந்த மாநில அரசுகளால் முன்விடுதலை செய்யப்பட்டார்கள். கடைசியாக குஜராத்தில் நிறைமாத பெண்மணி பில்கிஸ்பானி என்பவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். அப்படிப்பட்ட வன்முறையில் ஈடுபட்டவர்களை குஜராத் மாநில பாஜக அரசு முன்விடுதலை செய்திருக்கிறது. தமிழகத்தில் மேலவளவு முருகேசன் அவர்களுடைய படுகொலையிலே சம்பந்தப்பட்ட
சிறைவாசிகளை இந்த அரசு விடுதலை செய்திருக்கிறது. இத்தகைய முன்னோட்டங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நாங்களும் இதை வலியுறுத்துகின்றோம், தெளிவாக சொல்கிறோம். சாதி மத வழக்கு பேதமின்றி 20 ஆண்டுகளை கடந்த அனைவரையும், அனைத்து சிறைவாசிகளையும் தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும். இதான் கோரிக்கை. தமிழக அரசு தாக்கல் செய்த ரிப்ளை அஃபிடபிட்ல உச்சநீதிமன்றத்தில் வந்து சமுதாய ரெண்டு பேருமே தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுல இவங்கெல்லாம் வெளியில வந்தாங்க அப்படின்னா இந்து மத தலைவர்களுக்கு பாதிப்பு, சமூகத்துல அசம்பாவிதம் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதா நாங்க உணரணும் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் அத்தகைய வார்த்தைகளை தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் சொன்னது மூலமாக தமிழ்நாட்டில் இவர்களே மதக்கலவரத்தை உருவாக்க துணை போகிறார்கள் என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசுடைய வழக்கறிஞர்கள் வாதாடியது, அவருடைய ஜாமீனுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்ததை நாங்கள் அனைவரும் நிராகரிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு பக்கம் ஆதிநாதன் ஆணையங்கிறீங்க, இன்னொரு பக்கம் கவர்னருக்கு பரிந்துரைங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் வந்து இவர்களுடைய ஜாமீனுக்கு எதிராக நீங்கள் வந்து மோசமான கருத்துக்களை, ஆபத்தான கருத்துக்களை நீங்கள் வந்து வெளியிடணும்? ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, இந்த கோரிக்கையில் இந்துக்களும் முஸ்லீம்களும் தலித்துகளும் நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறோம். இந்த கோரிக்கை எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. இந்த அரசியல் விளையாட்டுகளில் இந்து முஸ்லீம் உறவுகளை, தலித்து உறவுகளை பிளவுபடுத்தக்கூடிய வேலைகளை எந்த அரசியல்வாதியும் செய்ய வேண்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இங்கே மாமா மச்சான்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம், அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம். இந்த போராட்டத்திலே 1/3 இந்துக்கள் தான் வந்திருக்கிறாங்க. எனவே நாங்கள் தமிழ்நாட்டில் ஒத்துமையாக இருக்கிறோம், இந்த கோரிக்கையிலே நாங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கோம். சரியா? அந்த 9 பேரும் சமூக வழக்கு தொடர்புடைய உள்ள பிட்பாக்கெட் கேஸ், வழிப்பறி, அண்ணன் தம்பி படுகொலை, பங்காளி சண்டை, இதில் உள்ளவங்க, அதை பற்றி யார் பேசுகிறா? எனவே உண்மைகளை வந்து மடைமாட்டிடக்கூடாது. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த அரசுக்கு எங்களுக்கு இதான் சண்டையாங்க, நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோங்க. வேற என்ன பண்ணுறோம்? வேறு ஏதாவது விமர்சனம் பண்ணுறாங்க பண்ணுறோமா? இல்லை, மனிதாபிமான கோரிக்கை. இதே கோரிக்கையை மாண்புமிகு அண்ணன் போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவற்றையும் நாங்கள் மனு கொடுத்தோமே. அப்போ அந்த அவையில் மனு கொடுக்கும்போது அதுக்கு எதிராக இன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்துருந்தார். அப்போதும் நாங்கள் எதிர்கட்சியை சந்தித்தோம், இப்போதும் நாங்கள் சந்திக்கிறோம். எங்களுடைய நோக்கம் இந்த கோரிக்கை ஜனநாயகப்படுத்தப்படணும், அனைத்து அரசியல் சக்திகளுடைய ஆதரவையும் பெறணும். இந்த விஷயத்தில் யார் ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோங்க, நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். எங்களுக்கு இந்த காரியம் நல்லதாக நடக்கணும், இதுதான் நோக்கம். சார், அண்ணாமலையை பற்றி நாங்கள் பேச விரும்பல சார். தமிழ்நாட்டில் அவருக்கு என்ன மரியாதை இருக்கு, அவருடைய கருத்துக்கு என்ன மரியாதை இருக்குதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவரை பற்றி நான் பேச விரும்பல. தயவு செஞ்சு வேற கேள்வி தான் கேளுங்க. தமிழக அரசு அமைச்சரவையை கூட்டி 161வது பிரிவின்படி தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், அந்த தீர்மானத்தை கவர்னருக்கு அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பிவிட்டால் எங்களுடைய போராட்டம் அனைத்தும் கவர்னர் மாளிகையை நோக்கி திரும்பும். அதான் அவங்க கட்சியின் நிலைப்பாடு, அதை பற்றி நாங்கள் ஒன்று பதில் சொல்லுங்க. சார், இந்த குற்றச்சாட்டை தமிழ்நாட்டு மக்களுடைய அவைக்கு நாங்கள் வைக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்திருக்கிறார்கள். யாரும் யாரும் ஏமாற்ற முடியாது. இது சமூக வலைதளங்களுடைய காலம். நாங்கள் பொய்யான தவறான தகவலை சொன்னால் கூட அடுத்த நிமிடம் அதுக்கு வந்து பதிலடி கிடைக்கும். உங்கள் கேள்வியை தமிழ்நாட்டுடைய பொது சமூகத்துடைய பார்வைக்கு நாங்கள் வைக்கின்றோம். கடந்த 5 ஆண்டுகளில் அவங்களுடைய ஆட்சி இருக்கும்போது தொடர்ச்சியாக நாங்கள் போராடினா வெளிநடப்பு செஞ்சுருக்கிறோம், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், சட்டமன்ற நிகழ்வுகள் பதிவாயிருக்கு. அப்போ போராடி திண்டுக்கல் மீரான் மைதீன் என்ற ஒரு சகோதரை நாங்கள் விடுவிச்சோம். அவங்க கோரிக்கை கொடுக்கல. அதிமுக வந்து இந்த கோரிக்கையை பற்றி எங்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கலை. அப்படி இருந்தும் போராடி நீதிமன்ற துணையோடு திண்டுக்கல் மீரான் மீதினை நாங்கள் விடுதலை செய்ய வச்சோம். இந்த ஆட்சியில் தேர்தல் பிரச்சாரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிறோம். அதான் எங்களுக்கும் புரியலைங்க. நாங்கள் ஏதாவது தாறுமாற இந்த குற்றச்சாட்டை வைக்கல. ஏன் தெரியுமா? இதனால் கோபம் வந்து அவங்கள எங்களுக்கு செய்யக்கூடிய நல்லதும் கெட்டுப்படுமோ நாங்கள் அச்சப்படுறோம். நோ கமெண்ட். நன்றி, கைதாக போறோம். உங்க அனைவருடைய ஒத்துழைப்பு தேவை. அடுத்த கட்ட நடவடிக்கை திருச்சியில் எங்களுடைய போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம். அடுத்து எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய இது தொடர்பான அடுத்த கட்ட போராட்டம் தமிழக அரசு உரிய முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் திருச்சி மத்திய சிறையை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை அறிவிப்போம். அனைத்து ஜனநாயக சக்திகளும் அதில் பங்கேற்பார்கள். இதே போன்ற கோரிக்கையை போராட்டத்தை எந்த ஜனநாயக சக்தியில் முன்னெடுத்தாலும் அதிலும் மனிதநேய ஜனநாயக கட்சி பங்கேற்கும்.
எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து கொண்டு எல்லாரோடும் இணைந்து செயல்படுவதற்கு இந்த விஷயத்தில் நாங்கள் தயாராகிவிட்டோம். இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதாக திமுக அரசு வாக்குறுதி கொடுத்திருந்தது. அது தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் தான் இப்பொழுது அது இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஜனநாயக கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது அமைச்சரவை தீர்மானத்தை 161 பிரிவின் கீழ் நிறைவேற்றி அந்த அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். எங்களுடைய போராட்டம் சமரசமின்றி தொடரும். எனவே தமிழக அரசு கவர்னரை காட்டி மடைமாற்றக்கூடாது. இந்த பிரச்சனையை வந்து தமிழக அரசு 161 பிரிவின் கீழ் தீர்மானத்தை போட வேண்டும். அது ஒன்றுதான் வழி. உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று வாதாடி வெற்றி பெற அதுதான் உதவும். கடைசி வரை நாங்கள் போராடுவோம்.